பூம் தத்புருஷராஜ வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அணுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் பொதுவாகவே கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நாளில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக அதே சமயத்தில் உறுதியாக தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார நாட்களில் வியாழக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான சிறப்புங்கிறத பார்க்குறோம் பொதுவாக வியாழக்கிழமை அப்படிங்கிறது இந்த வார நாட்களில் வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள் வியாழக்கிழமை அப்படின்னா குருவோடைய நாள் அப்படிம்பாங்க ஏன் குருவுடைய நாள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசி பெற்ற நாளாகத்தான் இந்த வியாழக்கிழமை இருந்துகிட்டு இருக்குது வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் வியாழக்கிழமை பிறக்கிற குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வியாக்காணமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் வியாதியே இல்லாமல் பிழைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திடகாத்திரமான திரேகம் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவங்களை மதிக்கிறது அதாவது பெற்றவங்களை மட்டும் இல்லைங்க மத்தவங்களாக இருந்தால் கூட பெரியவங்களை மதிக்கிறது குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை மதிக்கிறது யார் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சாங்களோ அவங்கள வந்து மறக்காமல் அவங்கள நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணம் வந்துகிட்ருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வம்சாவளிக்கு வந்து குந்தகம் இல்லாமல் இருக்கணும் அதாவது தன்னுடைய வம்சம் தன்னுடைய கோத்திரம்னு இருக்கும் இல்லையா அந்த அவங்களுடைய வம்சாவளிக்கு அவங்களுடைய கோத்திரத்துக்கு குந்தகம் விளைவிக்காமல் அதாவது அந்த தீங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவமும் நற்குணங்களும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இன்னும் सल्ला पणामना கெட்டவங்களோடவே சேர்ந்தால் கூட காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நல்லவங்க விட கெட்டவங்க அதிகமாக இருக்கிறதுனால அந்த கெட்டவங்களோடவே சேர்ந்தால் கூட இவங்க கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மையும் அதற்கான ஒரு பக்குவமும் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால வியாழக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு அதாவது வியாழக்கிழமையாக இருக்கணும் அல்லது வியாழக்கிழமை நாளில் பிறந்தால் கூட அந்த நாள் வந்து மூன்றாம் எண்ணாக இருக்கணும் ஏன் மூன்றாம் எண் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்க எண்ணாக குரு பகவானுடைய அருளாசி நிறைந்த எண்ணாக குரு பகவானுக்கு உகந்த எண்ணாக சிறந்த எண்ணாக என்கிணித ரீதியாக மூன்றாம் இணைந்துட்டு இருக்குது அப்போ ஒருவர் வியாழக்கிழமை பிறந்து அதே வியாழக்கிழமை மூன்றாம் தேதியாக இருந்து அல்லது அதே வியாழக்கிழமை பன்னெண்டாம் தேதியாக இருந்து அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதியாக இருந்து அல்லது முப்பதாம் தேதியாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து பிறப்பு எண் மூன்று அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே வந்துடுறாரு அந்த மாதிரி பிறப்பு எண் மூன்றாக இருந்து அவர் பிறந்த நாளும் வியாழக்கிழமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து நேர்மையான வகையில் செல்வம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் இந்த குரு பகவான் வந்து புத்தர காரகனாக இருக்கிறதுனால பொதுவாகவே குரு பகவானுக்கு வந்து மன்னவன் பொன்னவன் தன காரகன் புத்தர காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்போது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அரசாட்சி செய்யக்கூடிய மன்னவன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கக்கூடிய நாலு பேர் புத்தி சொன்னாங்க நாலு பேர் ஆலோசனை ஆலோசனை சொன்னாங்க அதை கேட்டு நடந்தோம் அப்படிங்கிறத விட இவர் நாலு பேர்த்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியோடு தான் இருப்பார் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த வட்டத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இவர் அடுத்த பெரியவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியோடு தான் இருப்பார் ஒன்று அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து தனகாரகராக இருக்கிறதுனால தனம் சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது நல்ல மனத்தோடு நல்ல குணத்தோடு செயல்பட்டு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை கடைபிடித்து அந்த நியதியை அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய நல்ல குணத்தால் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த தனகாரகன் குரு பகவானாக இருக்கிறதுனால அதே குரு பகவான் புத்தரகாரகனாக இருக்கிறதுனால நல்ல புத்திரர் கிடைக்கக்கூடிய சில குடும்பங்களில் பிள்ளைகள் பிள்ளைகள் பிறந்தன்னு வைங்களே ஏன் தான் இந்த பிள்ளை பிறந்தது அப்படின்னு ஒரு தொல்லையாக நினச்சிட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் இந்த பிள்ளைகள் பிறந்ததுக்காக நான் வந்து கடந்த காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் கடந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல புத்திரர்கள் அதாவது ஷத் புத்திரர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு அல்லது வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க தான் அதிகம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய சொற்பொழிவாற்றக்கூடியது ஒரு படைக்கோ அல்லது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்களுக்கு வந்து அதாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய எதோ அது மன்னவன் அப்படிங்கிற தலைமை பதவி இருக்கக்கூடியது இருக்கிற ஊரில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்து தலைமை பதவி கிடைக்கக்கூடிய இந்த பட்டம் பதவி கௌரவமெல்லாம் தானாகவே தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டுருக்கும் அரசாங்க ரீதியாக இவங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாக்கியம் இவங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும் அது மிகப்பெரிய அரசியலில் இருந்துகிட்டு இருக்கலாம் ஒருவர் அல்லது மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் குருபவனோட ஆதிக்கம் உள்ளவங்க எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவங்களும் இவங்களை கண்டா எந்திரிச்சு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு தகுதியோடு மற்றும் மிகுதியோடு வாழக்கூடிய தகுதி அதிகமாக இருக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பிறந்த தேதி மூன்று அல்லது பனிரெண்டு அல்லது இருபத்தி ஒன்று அல்லது முப்பது இந்த மாதிரி தேதி இருக்கணும் ஒன்று அதே தேதியில் வந்து பிறந்த நாள் வந்து வியாழக்கிழமையா இருக்கணும் அந்த வியாழக்கிழமை நாளில் வந்து குரு ஓரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குரு ஓரையில் பிறந்திருக்கணும் அப்படி உள்ளவங்க இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தி நீங்கள் பிறக்கும் பொழுது தரித்திராக இருந்தால் கூட வாழும் காலத்தில் மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய அதுவும் நேர்மையான வகையில் வந்து சரித்திரம் படைக்கக்கூடிய அடுத்தவங்க புத்தி சொல்கிறது அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இந்த வியாழக்கிழமை பிறந்தாங்கன்னு வைங்களே அல்லது மூன்றாம் எண் ஆதிக்கம் வந்து வைங்களே கண்டிப்பாக எதிர்ப்பு அப்படிங்கிற இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட உங்ககிட்ட வந்து போட்டி போடுவாங்க தேவையில்லாமல் பொறாமல் பேசுவாங்க நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு எதிர்ப்பு வரும் யார் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்களே அவங்க வாயால் உங்களை தவறாக பேசுவாங்க இந்த மாதிரியெல்லாம் அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு தான் எதிர்ப்பு வந்தாலும் எதிர்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் அது ஒரு சந்தோஷம் ஆனால் இந்த குரு ஆதி ஆதிக்கம் உள்ளவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புங்கிறது அதிகமாக ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புக்கு மேலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அந்த எதிர்ப்புக்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அகில உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமல்ல அரசியலில் உள்ளவங்களுடைய எதிர்ப்பு மட்டுமல்ல இந்த அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் புத்தரகாரகன் தனகாரகன் மன்னவன் பொன்னவன் உண்ணவன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் மீன ராசியிலயோ தனுசு ராசியிலோ இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான சிறப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி மூன்றாக இருந்து அல்லது முப்பதாம் தேதியாக இருந்து அல்லது பன்னிரெண்டாக இருந்து அல்லது இருபத்தி ஒன்றாக அதே தேதியில் வந்து புதன் அதே தேதி வந்து வியாழக்கிழமை நாளாக இருந்து அதே வியாழக்கிழமை நாளில் நீங்கள் வந்து குரு பகவானுடைய ஓரையில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்ததுன்னா இந்த உலகத்தில் அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக முடியும் இந்த உலகத்தில் யார் எடுத்தாலும் அந்த எதிர்ப்புகளை வந்து தவிடு விளையாக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அமைப்புகளை அதாவது நேர்மையான வகையில் லௌகீக வாழ்க்கை இருந்தால் கூட சம்சார வாழ்க்கை இருந்தால் கூட சந்நியாசி சம்மந்தப்பட்ட இந்த ஞானிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த போதனை பண்ணக்கூடிய தன்னுடைய குருவுக்கு போதனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய ஞானமும் மிகப்பெரிய விவரமும் மிகப்பெரிய சிந்தனையும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு குருபவனுடைய ஓரையில் பிறந்த நிச்சயமாக நம்ம மறந்துட வேண்டாம் இதுவெல்லாம் இருந்தும் நான் வியாழக்கிழமை நாளில் பிறந்தும் எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளை வைக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் வந்து திக்கட்டு நின்றுட்டு இருந்தால் கூட திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்